ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டேஸ்டியாம்லாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பல்வழி அதிகமாகிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம இருந்தே ஒரு ஈஸியான ஹோம் ரெமிடி தான் பார்க்க போகிறோம் கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் பல்வழி வந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் இப்போது நைட் எல்லாம் பல்வலி வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் போய் காமிக்க முடியாது இல்லையா அதுக்காக தான் நான் இந்த இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கே புரியும் அப்புறம் பல்வழி எதுனால் வருது அப்படின்ற காரணமையும் நான் இதில் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி லவங்கம் எடுத்திருக்கேன் இது வந்து இந்த மாதிரி இருக்குது இது வந்து கிராம்புன்னு சொல்லுவாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது இது வந்து எல்லாம் போடுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதே நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவுடர் தான் கொஞ்சம் நல்லாவே எஃபெக்ட் கொடுக்கும் நம்ம வந்து வெறும் எடுத்து இது வந்து பல்லில் வச்சோன்னா எதுவுமே நமக்கு வேலை செய்யாது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் அதனால தான் உங்களுக்கு நான் இது ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க இந்த இது வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் ரொம்ப சாஃப்ட்டாக அரைக்க முடியல இந்த மாதிரி தான் முடியுது இந்த மாதிரி தான் இருக்கணும் கூட ரொம்ப பவுடர் மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் வேலை அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இப்போ வந்து பல்வழி சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு யாருக்கு வந்தாலும் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பவுடர் பண்ணி வச்ச இந்த இந்த கிராம்பும் அப்புறம் உங்கள் வீட்டில் ஏதாவது மாவு இருந்துச்சுன்னா அதாவது கோதுமை மாவு மைதா மாவு எது இருந்தாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதை சும்மா இந்த மாதிரி குத்தி வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக பாருங்கள் இந்த மாதிரி இது எடுத்துருங்க இது சும்மா வச்சால் நல்லா இல்லைன்னு நான் வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உருண்டியாக நீங்கள் வந்து மாவை கலக்கி இதை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லாவே வேலை செய்யும் கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க மாவு உங்களுக்கு எந்த பல்லில் வந்து அதிகமான வலி வருதோ அந்த பல்லில் மட்டும் இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதாவது இதுக்குள்ளே வந்து பல்லு நல்லா போய் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கேப் மாதிரி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் தான் நம்ம வந்து இப்போ இந்த பவுடரை போட போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி பவுடரை போட்டுருங்க நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா பல்வழி வந்து ரொம்ப பெரிய கொடுமையான விஷயம் உலகத்துலேயே ரொம்ப அதிகமான வலி எதுன்னா பல்வழி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனித்து பாருங்கள் பல் மட்டும் அதை ரிப்பேர் ஆகிடுச்சின்னா தானாக சரி பண்ணுற தன்மை அதுக்கு இல்லை இப்போ நம்ம கையில் காலில் எலும்புலெலாம் அடிபட்டுச்சுன்னா எலும்பெல்லாம் என்ன ஆகும்னா உடனே வந்து கொஞ்சம் நாள் கட்டு போட்டால் சரியாயிடும் ஆனால் நமக்கு வந்து இது மட்டும் ஆகவே ஆகாது பல் மட்டும் தானாக சரியாகாது ஒன்று பல்லு ரொம்ப சுத்தியாக போயிடுச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் போய் பல் வந்து நம்ம ரூட் கனல் தான் பண்ணணும் இல்லைனா பல் எடுக்க வேண்டியது தான் அதனால தான் உங்கள் பல் வந்து எப்போவுமே நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கணும் பல் வலி எதுனால எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிக்கூட நான் ஃபுல்லாக சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பல் வந்து உங்களது இருங்க நான் காமிக்கிறேன் இது ஒரு கல் ஒரு சின்ன கல் எடுத்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இது மீன் தொட்டிலெல்லாம் போடுற கல் தான் இப்படி வச்சுக்கோங்க இதுதான் உங்கள் பல் அப்படின்னா இந்த பல்லுக்குள்ளே வந்து இப்போ வந்து முன்னாடி இருக்கிற பல்லுலெலாம் ரெண்டு ரூட் இருக்கும் கீழே வந்து ரெண்டு ரூட் இருக்கும் அதே அந்த சைடில் இருக்கிற பல் வந்து கொஞ்சம் பெரிய பல்லுலெல்லாம் வந்து நாலு ரூட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் வந்து ஒரு ரூட்டில் பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு பல்வலி அதிகமாயிடும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கிட்ட காமிக்கணும் எப்போவுமே வீட்டு ரெமடின்றது கொஞ்சம் நேரத்துக்கு தான் கேட்கும் ஆனால் இந்த அந்த வலி இருக்கிற நேரத்தில் இந்த ரெமடியெல்லாம் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு அந்த வலியை போ போயிடுச்சின்னா உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் அதுக்காக தான் இந்த நான் இது போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த பல்லு மேலே நீங்கள் இப்படி இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வாயை வந்து நீங்கள் மூடி வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்துலையே அந்த தண்ணி வந்துட்டே இருக்கும் வாயிலேருந்து அதை மட்டும் துப்பி விட்டுருங்க இது அப்படியே இருக்கட்டும் இது வந்து நீங்கள் சும்மா வந்து அந்த பவுடரை எடுத்து பல்லு மேலே வச்சிங்கன்னா அது கொஞ்சம் நேரத்துலேயே தண்ணியோடு வந்துடும் அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தடு மாவு வந்து எந்த மாவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கோதுமை மாவு மைதா மாவு எது இருந்தாலும் ஓகே எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே வழி போயிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போ பார்த்தாலுமே பல்ல மட்டும் நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க பல் நம்ம இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணணும் அந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணணும்னு நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க நிறைய டூத் பேஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸ் கூட சொல்லுவாங்க நிறைய ஆட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அந்த மாதிரி நான் வந்து என்ன சொல்கிறேன்னா பல் மட்டும் சுத்தமாக வைக்கிறது வந்து அவ்வளோ பல்லு சுத்தமாக வச்சுருந்தா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒன்று மட்டும் மறந்துடுறோம் பல்லோடு சேர்த்து நம்ம நாக்கையும் சுத்தம் பண்ணணும் அதாவது டங்க் டங்க் வந்து கிளீனாக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வந்து நம்ம மறந்துடுறோம் இப்போ நம்ம யாராவது நம்ம வீட்டுக்கு வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு இன்வைட் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம வந்து நாக்கை சுத்தம் வைக்காமல் வெறும் பல்லை மட்டும் தேய்ச்சி வச்சுட்டு இருந்தோன்னா நம்ம வந்து பூச்சிகளை வந்து நம்ம வல்லு நம்ம வாய்க்குள்ளே வாங்க வாங்கன்னு சொல்கிற மாதிரி அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள் ப்ரெஷ்ஷோட சேர்ந்தே இது வரும் இந்த மாதிரி டங்க் கிளீனர் இருக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது நிறைய பேர் ஸ்பூன்ஸ் கூட யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு ஸ்பூன் அதுக்குன்னே வச்சுருப்பாங்க கட்டை ஸ்பூனு அந்த மாதிரி அது கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதெல்லாமே கொஞ்சம் நல்லாவே குவாலிட்டியானது பாருங்கள் இது எல்லாமே புதுசு தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது வந்து இது குத்துற மாதிரியோ வெட்டுற மாதிரியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது நான் ஏன் உங்களுக்கு காமிக்கிறேன்னா நீங்கள் வந்து டெய்லி பல்ல வந்து க்ளீன் பண்ண உடனே ப்ரெஷ் ரெண்டு டைம் நீங்கள் ப பல்லு தேய்க்குறீங்கன்னா உடனே என்ன பண்ணுங்க அதோட சேர்த்து டங் கிளீனரை வச்சும் இதோட இது ரொம்ப நல்லா பெஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது வந்து எதுவுமே நமக்கு வந்து வலியே கொடுக்க மாட்டேங்குது அப்புறம் அது நம்ம பல்லு நாக்கை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ண பிறகு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அது வந்து இதில் வர மாட்டேங்குது இது ரொம்ப நல்லா இருக்குது இது புதுசு தான் இன்னும் நான் ஓப்பன் பண்ணல இது அதனால அதனால்தானே உங்களுக்கு நான் இந்த மாதிரி நல்லா வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க டங் கிளீனர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா கடையிலையும் கிடைக்கும் மெடிக்கலில் அந்த மாதிரி மளிகை கடையிலையும் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் எப்போவுமே நம்ம வாய் சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம பல்லுக்கு தான் அந்த சத்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் தானா ரிப்பேர் பண்ண முடியாத ஒன்றுன்னா நம்ம உடம்புல பல்லு தான் நம்ம கண் இருந்தால் கூட பாருங்கள் காது இருந்தால் கூட பாருங்கள் ஏதாவது எஃபெக்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அதுவே தானாக எப்படியாவது அது வந்து சரி பண்ணுறதுக்கு பார்க்கும் ஆனால் இந்த பல் மட்டும் தானாக சரி பண்ணாது வலியை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் அப்புறம் பல்புடி வந்து இதை யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணுறத விட பல்புடி யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது ப இது வந்து டூத் பவுடர் பாருங்கள் இது வந்து நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல இது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய பேர் இது வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா வெறும் பேஸ்ட்டு மட்டும்தான் சொல்லுவாங்க ஆனால் பேஸ்ட் யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு தான் பாருங்கள் இது கூட நல்லாயிருக்கு இன்ஜெக்ஷன் பல்படி இது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பல்ல சேஃப்டியாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பல் வலின்றது ரொம்ப ஒரு உயிர் போகிற மாதிரி வலி எடுக்கும் அது கண்டிப்பாக நீங்கள் வந்து இது எப்போவுமே வீட்டில் வந்து லவங்க பவுடரத்தை அரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு பாக்ஸில் போட்டு ஏன்னா ரொம்ப நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பவுடரு எப்போவுமே இந்த மாதிரி அரைச்சி இந்த காற்று போகாத மாதிரி நீங்கள் மூடி வச்சுக்கோங்க நமக்கு வந்து நைட் டைமில் பல்வழி வந்துருச்சுன்னா சின்ன குழந்தைங்களுக்குலாம் இது வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக கொஞ்சோண்டு மாவு எடுத்து கலக்கி இந்த மாதிரி போட்டு விட்டு அவங்களுக்கு வா கொஞ்ச நேரம் வாயம் மூட சொல்லி படுக்க வச்சிடலாம் அப்புறம் காலையில் டாக்டர் டாக்டர்கிட்ட போய் காமிச்சிக்கலாம் நல்லா கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பல் வலின்றது வந்து நமக்கு வந்து ஏதாவது மேலப்பாக இருந்துச்சுன்னா தான் இது வேலை செய்யும் ரூட் வரைக்கும் போயிட்டு பல் வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னா இந்த சொத்தை ரொம்ப அதிகமாக விழுந்துருச்சு அடி பல்லுக்குள்ளே போயிடுச்சு சொத்து அப்படின்னா எதுவுமே எந்த ரெமடியும் வேலை செய்யாது தொடர்ந்து வலி எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் எந்த மாத்திரையும் வேலை செய்யாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டாக்டர்கிட்ட தான் போகணும் எப்போவுமே ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை எல்லா பல்லும் டாக்டர்கிட்ட செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி தான் ஆகணும் எல்லாருமே அப்புறம் வெறும் சாக்லேட் சாப்பிட்றதுனால மட்டும்தான் பல் வலி வரும்னு சொல்கிறாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் தப்பு நம்ம சாப்பாடு அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷு மீ இந்த மீட்டெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா அதாவது கறி கொழம்புலலாம் நம்ம போட்டு கொஞ்சம் பீஸ் பீஸெல்லாம் சாப்பிட்டோம்னா பல்லில் மாட்டிக்கிச்சின்னா அதை நம்ம எடுக்காமல் விட்டால் கூட அது பல் வந்து சொத்த விழும் அப்புறம் ஜெனட்டிக்ஸ் ஃபேமிலியில் இருக்குது தாத்தா பாட்டிக்கு இருக்குது அப்பா அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சொத்துன்றது ரொம்ப பெரிய விஷயம் அது நீங்கள் அப்படியே லேஸாக விடாதீங்க டெய்லியும் நீங்கள் பல்லு தேய்க்கும்போது உங்கள் நாக்கையும் சுத்தம் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி லவங்க போடுறத அரைச்சி எப்போவுமே வீட்டில் வச்சுக்கோங்க ரெடியாக அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்போவுமே உங்கள் பல் வந்து நைட்டில் வந்து கொஞ்சமாக சுடு தண்ணியில் உப்பு போட்டு கொப்பிலிச்சு க்ளீனாக நீங்கள் வந்து கொப்பளிச்சு அது துப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ரொம்ப நல்லது இந்த ரெமெடி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட காமிக்காமல் இருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கண்டிப்பாக நீங்கள் போய் காமிக்கணும் உங்கள் பல்லை நீங்கள் பார்த்துக்கணும் எல்லாருமே சேஃபாக இருங்க பல்வழின்றது ரொம்ப பெரிய விஷயம் சின்னசாக நீங்கள் எடுத்துக்காதீங்க ஏன்னா எனக்கும் ரொம்ப வந்திருக்கு பல்வழி அதனால தான் நான் அனுபவமாக உங்களுக்கு சொல்கிறேன் ரூட் கெனல் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் பல் எடுக்கிறத விட ரூட் கெனல் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு உங்களுக்கு ரூட் கெனல் பண்ணுறதுக்கு கம்மி சார்ஜில் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளதை ரூட் கெனல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவங்க அட்ரஸ் நான் கொடுக்குறேன் டாக்டரோடது ரொம்ப நல்லாவே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் பொறுமையாக பண்ணுவாங்க எந்த வழியும் இல்லாமல் உங்களுக்கு எப்படி நீங்கள் ரூட் கெனல் உங்களுக்கு பண்ணி முடிச்சாங்கன்னே தெரியாது த்ரீ சிட்டிங்ஸ் தான் ஆனால் பெஸ்ட்டாக பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி